வணக்கம் ஜோதிட நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ் புத்தாண்டு வருடப்பழங்கள் இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயர் சுபக்ருது இந்த சுபக்ருது ஆண்டில் வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகு கேதுவனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது அதுவும் வருடத்தினுடைய ஆரம்பத்திலையும் இந்த பெயர்ச்சியும் இருக்குது இதனால் நிச்சயமாக எல்லா விஷயங்கள்லையுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்க செய்யும் தவிர கிரகங்களுடைய அமைப்பின்படி இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா விஷயங்களையுமே ஒரு சமமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இங்கே கிரக அமைப்புகள் ரொம்ப நல்ல முறையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்காக ரொம்ப மோசமான முறையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கிளியராக சொல்லணும்னா புயலுக்கு பின் வரக்கூடிய ஒரு அமைதியான சூழ்நிலையை இந்த வருடம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கடந்த இரண்டு வருடங்களாக உலக சூழ்நிலைகளே பார்த்தீங்கன்னா ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இருந்து வந்தது அந்த மாதிரி மோசமான சூழ்நிலைகளிலிருந்து விடுபட்டு படிப்படியான முன்னேற்றங்களை இந்த வருடம் பார்த்து வர முடியும் தவிர இந்த தமிழ் வருடத்தினுடைய பெயரே பார்த்தீங்கன்னா சுபகிருது அப்படின்னு தான் வச்சுருக்காங்க பேர்லேயே சுபம் அப்படிங்கிறது இருக்குது ஆகையினால் நல்ல செயல்களை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த வருடத்தில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும் நிறைய விஷயங்கள எதிர்பார்க்காத வகையில் மாற்றங்களை பார்க்க முடியும் எதெல்லாம் இது வரைக்கும் ஒடுக்கப்பட்டதோ அதெல்லாம் படிப்படியான முன்னேற்றங்களை பற்றி முன்னேறி வர ஆரம்பிச்சிடும் எதெல்லாம் நம்ம பெருசாக இருந்தோமோ அதெல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் அந்த மாதிரி விஷயங்கள் காரியங்களில் வித மாற்றங்களை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும் தவிர இந்த வருடம் தொழில் வளர்ச்சி மற்றும் விவசாய வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கு ஆனால் ஆண்டுகளில் ஒரு சில மாதங்கள் இடைப்பட்ட மாதங்களில் இந்த மாத கிரகங்களுடைய சஞ்சாரங்களுக்கு ஏற்றபடி ஒரு சில நெகட்டிவான விஷயங்களும் அப்பப்போ வந்துட்டு தான் போகும் ஏன்னா இந்த வருடமே பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே பேலன்ஸிங்கில் தான் இருக்க போகுது ரொம்ப நல்ல விஷயத்தையும் கொடுக்காது ரொம்ப மோசமான விஷயத்தையும் கொடுக்காது அதற்கு தகுந்த மாதிரி கிரக அமைப்புகள் சூழ்நிலைகளை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வருடத்தினுடைய முதல் பகுதியும் கடைசி பகுதியும் பார்த்தீங்கன்னா ஒரு வித டிஸ்டபன்ஸோடையே இருக்கும் ஸோ இப்படி தொடர்ச்சியான மாற்றங்கள் அப்படிங்கிறது வருடம் முழுக்கவே இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ராசி ரீதியாக ஒவ்வொரு மாதிரியான பலன்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த வகையில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கடகம் கடகராசி மற்றும் கடகலக்னத்திற்கு இந்த சுபகிருது வருடம் அப்படிங்கிறது அனைத்து விஷயங்களையுமே ஒரு நடுநிலையான அமைப்புகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் காரணம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சுப கிரகங்களுடைய பார்வை மற்றும் அனுக்கிரகங்கள் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் அசுப கிரகங்களுடைய தாக்கமும் இருக்கவே செய்யுது ஆகையினால் எல்லா விஷயங்களையுமே ஒரு கலவையான தன்மைகளை இந்த வருடம் பெற்று வருவீங்க ஆனால் கிரகங்களுடைய பேச்சுகள் இந்த வருடம் இருக்குது அதாவது வருடத்தின் ஆரம்பத்திலேயே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகுக்கேதனுடைய பேச்சுகள் இருக்குது அகையினால் நிறைய முக்கியமான விஷயங்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அகையினால் கடகத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இனி அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களில் கலவையான தன்மைகளை பார்த்து வருவீங்களே தவிர இதற்கு முன்னாடி இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்ல வழிவகைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் சுப கிரகங்களுடைய பார்வை இந்த வருடம் இருக்கிறதுனால கடகராசிக்காரங்க எல்லா விஷயங்களையுமே சமாளிச்சுட்டு வருவாங்க உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர செய்யும் மனசுல தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக ஆக்டிவாக செயல்பட்டு வருவீங்க உங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை எதுவும் பெருசா வெளிக்காட்டிக்க மாட்டிங்க உங்களை பார்த்து மற்றவங்க கத்துப்பாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கிடைக்கும் தவிர கடகத்திற்கு இந்த திடீர் யோக வாய்ப்புகள் அனுகூல அமைப்புகள் போன்ற விஷயங்களும் செயல்பட்டுகிட்டு இருக்கு ஆகையினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய வகையில் சில மாற்றங்களையும் முன்னேற்றங்களும் இந்த வருடம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த வருடம் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்களாம் இன்னும் ரொம்பவும் ஆக்டிவாக செயல்பட்டுட்டு வருவீங்க உங்களுடைய காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் எல்லாமே மற்றவங்களை கவரக்கூடிய விதத்தில் அமைஞ்சு வரும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மற்றவங்களுடைய பார்வையில் இருக்கும் மற்றவங்க எல்லாமே கவனிப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய செயல் திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் தவிர தனிப்பட்ட முறையில் இனி உங்களாலையும் கூட இனி சும்மா இருக்க முடியாது எதையாவது ஒன்று தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதே நேரம் பிடிவாத குணம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எதையுமே விட்டு கொடுக்க மாட்டீங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் செயலில் இறங்க ஆரம்பிப்பீங்க பிடிவாதம் இருக்கிறதுனால நான் அனுசரித்து போகிற தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதே போல் ரொம்பவுமே உணர்ச்சி வசப்படவும் செய்வீங்க ஆகியனால் இந்த மாதிரியான விஷயங்களோட கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏன்னா அவசரப்பட்டு இல்லை பிடிவாதத்தோடயோ இல்லை உணர்ச்சி வசப்பட்டோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களால் சில சங்கடங்கள் அப்படிங்கிறது வர செய்யும் ஏன்னா கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது பொதுவான முறையில் தான் அமைஞ்சிருக்கு ஆகையினால் ஒரு சில நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வருது அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு சங்கடங்களும் உடன் இருக்கவே செய்யும் அதை வந்து கொஞ்சம் கவனித்து பகுத்து ஆராய்ந்து செயல்படணும் அகையினால் எல்லா விஷயங்களையுமே கவனித்து செயல்படுறது இந்த கடகராசி மற்றும் கடக லக்னக்காரங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் மற்றபடி தொழில் வளர்ச்சி வேலை வளர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் இந்த வருடம் சிறப்பாகவே இருக்குது நிறைய பேருக்கு இந்த வருடம் உத்தியோக உயர்வு பதவி உயர்வு போன்ற விஷயங்களையும் எதிர்பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக இனி உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் குறிப்பாக கடந்த சில வருடங்களாகவே இந்த கடகராசி மற்றும் கடலக்னக்காரங்களுக்கு பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது ஒருவித நெருக்கடியான சூழ்நிலைகளே இருந்து வந்திருக்கும் நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகளையும் சிக்கி இருப்பாங்க இந்த வருடம் உங்களுடைய பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை உண்டாக்கி கொடுக்கும் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான வகையில் அமையும் உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதையும் பார்க்க முடியும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது இது வரைக்கும் அதில் ஏதாவது தடை தாமதங்கள் பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் கூட இனி உங்களுக்கு அது சரியாயிடும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பூர்த்தி ஆகிக்கிட்டே தான் இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் அப்படித்தான் ஒரு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்குது இருந்தபோதிலும் மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது இருக்க வேசியும் ஒரு சில அசௌகரியங்கள் அப்படிங்கிறதும் தவிர்க்க முடியாது ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது சரி செய்யக்கூடிய வகையில் அமையும் ஏன்னால் இதற்கு முன்னாடியான நிறைய பேருக்கு மருத்துவ வரைகள் ஒன்று அவங்களுக்கு அல்லது அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக இருந்திருக்கும் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியும் எவ்வளவு செலவு பண்ணியும் எதுவுமே ஆகலை இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசளவில் ஒரு வித மனக்குறைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்கும் பட் இனி வந்து அந்த பிரச்சனை இருக்காது உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது கியூரபிளான விஷயங்களாக மாறும் நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல முறையில் பலன் கொடுக்க செய்யும் அந்த வகையில் உங்களுடைய உடல் நல்ல முன்னேற்றங்களை எதிர்பார்க்க முடியும் குடும்ப சமாச்சாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வருடம் கொஞ்சம் மந்த நிலையில் தான் செயல்பட்டுட்டு இருக்குது ஏற்கனவே ஏட்டிக்கு போட்டியான தான் தொடர்ச்சியாக பார்த்துட்டு வருவீங்க குடும்ப விஷயங்களாகட்டும் குடும்ப காரியங்களாகட்டும் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் வகையிலேயே ஆகட்டும் இந்த கடகராசி மற்றும் கடகலக்னக்காரங்களுக்கு ஒருவித நெருக்கடியான சூழல் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் இந்த வருடம் அந்த விஷயங்களை சமாளிக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது உண்டாகும் ஏன்னா சுபகிரகங்களுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இருக்குது ஆகையினால் இந்த வருடம் அந்த விஷயங்களை எப்படியாவது சரி கட்டிவிடுவீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களை காரியங்களை அமைச்சிக்குவீங்க ஆகையினால் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய்கிட்டீங்கன்னா போதும் இந்த வருடம் எல்லா விஷயங்களும் சமாளித்து வந்துக்கலாம் பெற்றோர்களுடைய அமைப்பு இந்த வருடம் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சகாயமாக செயல்பட்டு இருக்குது குறிப்பாக அப்பா வகையில் சில நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் அவங்க வகையில் நிறைய உதவிகள் கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் அம்மாவினுடைய விஷயங்களும் கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் முக்கியமாக அவங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இந்த பெற்றோர்கள் வகையில் மனஸ்தாபங்கள் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கு உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்குன்னு அப்படின்னு சொன்னால் உடன்பிறப்புகள் வகையில் உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் இனி உடன்பிறப்புகளும் உங்களுக்கு சப்போர்ட்ஃபுல்லாக செயல்பட ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்ல முறையிலே இருந்துட்டு வரும் கணவன் மனைவி உறவுகள் கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் ஏன்னா கண்டகச்சனி நடந்துகிட்டு இருக்கு அஷ்டமச்சனி நடக்க போகுது தவிர நாலு பத்தில் ராகு ராகுக்கேது அமைப்பும் இருந்துகிட்டே இருக்குது இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கணவன் மனைவி உறவுக்குள்ள ஏதாவது ஒரு சங்கடங்களையும் மனஸ்தாபங்களையும் கருத்து வேற்றுமைகளும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் குறிப்பாக இந்த கிரக அமைப்புகள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையின் வகையில் நிறைய எதிர்பார்ப்புகளை உண்டாகிகிட்டே இருக்கும் ஆகையினால் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைச்சிட்டு செயல்படுறது நன்மைகளை கொடுக்கும் வாழ்க்கை துணையின் வகையில் அனுசரித்து போவது தான் நன்மை உண்டு இல்லைன்னா கணவன் மனைவிறவுள்ள தேவையில்லாத சிக்கல்களும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பாக குடும்ப ரீதியான சங்கடங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் குடும்ப உறுப்பினர்கள் வகையில் வரக்கூடிய விஷயங்கள் மூலமாக பேச்சுவார்த்தைகள் மூலமாக தேவையில்லாத சங்கடத்தையும் மனஸ்தாபத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரக சஞ்சாரங்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் புரிதல் உங்களுக்குள்ள ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாலே இந்த விஷயங்களை சமாளிச்சுக்க முடியும் அதனால கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள இந்த வருடம் அனுசரித்து போக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அடுத்ததாக குழந்தைகளுடைய சமாச்சாரங்கள் இந்த வருடம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனைத்துமே உங்களுக்கு சாதகமான வகையில் அமையும் குழந்தைகளுடைய வாழ்க்கை முறையிலையும் இனி படிப்படியான முன்னேற்றங்களை பெற்று வருவீங்க குழந்தைகளுடைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய சகாய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு குழந்தை பாக்கிய அமைப்புகள் கூட உங்களுக்கு இனி சிறப்பாக செயல்பட்டு இருக்கும் ரொம்ப நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூட குழந்தை பாக்கியத்தை இந்த வருடம் எதிர்பார்க்க முடியும் அந்த அளவுக்கு குழந்தைகளுடைய விஷயங்கள் காரியங்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருடம் ஒரு கலவையான நிலையில் செயல்பட்டு இருக்கு அதாவது மாணவர்களுக்கு நல்ல புத்தி கூர்மை அப்படிங்கிறது ஏற்படும் மாணவர்கள் எல்லா விஷயங்களையும் செயல்பட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்களுடைய அறிவுத்திறன் திறன் கேள்வி ஞானம் போன்ற விஷயங்கள் எல்லாமே மேம்படும் நிறைய விஷயங்களை இந்த நுனிப்புள் நுனிப்புற மாதிரி எதையும் பெருசா செய்ய மாட்டாங்க எல்லாமே டீப்பா தெரிஞ்சுக்கிட்டு வருவாங்க அந்த அளவுக்கு அவங்களுடைய அறிவு திறன் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்பட்டு இருக்கும் ஆனால் ஒருவித அலைச்சலும் மந்தத்தன்மையும் உடன் இருக்கவே செய்யும் மாணவர்கள் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான குழப்பத்திற்கு தள்ளப்படுவாங்க உடன் இருப்பவங்களுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் தேவைப்பட ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்களை மாணவர்கள் சமாளிக்க வேண்டியதாக இருக்கும் மற்றபடி மாணவர்கள் இந்த வருடம் சிறப்பாகவே அமைஞ்சு வருது தவிர நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வகையில் இந்த வருடம் சிறப்பான அமைப்பே உண்டு இதுவரைக்கும் வரைக்கும் படாமலும் செயல்பட்டு வந்திருப்பாங்க நிறைய பேருக்கு நண்பர்கள் வகையிலும் சரி உறவினர்கள் வகையிலும் சரி சப்போர்ட் இருந்திருக்காது தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் கருத்து வேற்றுமைகள் போன்ற விஷயங்களையும் பார்த்து வந்திருப்பீங்க இனி உங்களுக்கு சகாய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்களாகட்டும் உறவினர்களாகட்டும் இனி அந்யுன்யத்தோடய செயல்பட்டு வருவாங்க குறிப்பாக நண்பர்கள் வகையில் இந்த வருடம் உங்களுக்கு சில சகாய அமைப்புகளும் ஆதாயங்களையும் பெற்று வர முடியும் ஸோ ஓவராலாக இந்த சுபகிருது வருடம் அப்படிங்கிறது கடகத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் நடுநிலையான அமைப்போடையே செயல்பட்டுட்டு இருக்குது ஆகையினால் உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரித்து செயல்பட்டு வரணும் உணர்ச்சி வசப்படாமல் கொஞ்சம் யதார்த்தமாக செயல்பட்டு வந்தீங்கனாலே போதும் இந்த வருடம் உங்களுக்கு சகாயங்களை அதிகம் கொடுத்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்